நாம எப்படி படிக்கணும்னா ரிபீட் ரிவிஷனா படிக்கணும். ஒரு பாடம் இனி மறக்காதுன்னு சொல்ற அளவுக்கு மறுபடி மறுபடி அதை படிச்சுட்டே இருக்கணும். அப்பனா என்ன சார் பண்ணணும்னா, நீ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தாலும் அதில் 1 மணி நேரம் பழையதை தான் படிக்க வேண்டும். அதில் அற்புதமான ஒரு வரி உண்டு. என்ன அப்படின்னா, ஆறுகளில் உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். கற்பதை விட ஒழுக்கம் தான் சிறந்தது இல்லையா? காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல், அன்பை விட இரக்கம்தான் சிறந்தது. இளமையில் சிறந்தென்று மெய்ப்பினியின்மை, இளமையை விட நோய் நொடி இல்லாமல் இருப்பது தான் சிறந்தது. அதில் ஒரு லைன் சொல்கிறாங்க, மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை. நீ மேதையாக இருப்பதை விட கற்றதை மறக்காமல் இருப்பது சிறந்தது. அதை விட இதுதான் சிறந்தது. உள்ளதும் போச்சுடா, நொல்லக்கண்ணான் ஆயிடக்கூடாது. நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருப்போம், என்ன வச்சுருப்போம் தெரியுமா? நான் வந்து விரைவாக நடப்பவன் அல்ல, ஆனால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு வச்சுருப்பான் ஸ்டேட்டஸ் நம்மால். அதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான். ஆனால் ரியாலிட்டி அதுவா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கி நீ படித்ததை என்றைக்கு நீ மறக்கக்கூடாது, அதுதான் அதுக்கு அர்த்தம். நான் மெதுவாக தான் படிப்பேன், ஆனால் நான் படித்ததை என்றுமே மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு தெளிவாக தரமாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன், மனசில் போட்டு வச்சுப்பேன். இப்படிப்பட்ட பண்பு ஒன்றை இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்டஸ் வைக்க நீ தகுதி. ஸ்லோவாக போகணும், யாரும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஒரு தடவை படித்தா திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரிப்பீட் ரிவிஷன் மட்டும் ஒன்றை இருந்தால் போதும். உள்ளதும் போச்சுடா, நொல்லக்கண்ணான் ஆகிடுவான் இங்கே. ஆனால் இங்கே ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஓட்டக்கூடா மாதிரி எல்லாம் ஒழுகிடும். ஓட்டக்கூட மாதிரி என்ன செஞ்சிடும்? ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு பக்கம் ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? டெய்லி புதுசு புதுசாக படிப்பான். ஏன் டெய்லி புதுசு புதுசாக படிக்கான் தெரியுமா? அவன் என்ன நினைப்பான்னா, நம்ம தான் இதை படிச்சுட்டோமே, இன்னும் புதுசாக இன்றைக்கி ஏதாவது படிப்போம், இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழசை மறந்துக்கிட்டே வருவான். புதுசை படித்து இதையும் நாளைக்கு மறக்க தான் போகிறான். அப்போது உன்னுடைய படிப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது மிகப்பெரிய தந்திரம். இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறவன் ஃபஸ்ட் அட்டம்பில் ஈஸியாக கிளியர் பண்ணுவான், அழகாக புரிஞ்சுப்பான். ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக செய்யும்போது அந்த பாடம் நமக்கு அதில் உள்ள சூட்சமங்கள்லாம் நல்லா புரியுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சூட்சமங்கள் நமக்கு நல்லா புரியுது. இன்னொன்று, நம்ம குறைகிய நேரத்தில் புரிஞ்சுக்கலாம். உண்மையான அறிவு அதில் தான் நமக்கு கிடைக்குது. நம்ம அந்த காரியத்தை ஃபஸ்ட் அட்டம்ப்டே நல்லபடியாக கிளியர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், வேலைக்கு போயிடலாம். அந்த காரியத்தை செய்ய அவ்வளோதான் நேரமும் தேவை. இதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனாக வச்சுக்கோங்க. இங்கே டெஸ்ட் ஷெடியூல் அப்படி இருக்காது. ஆனால் இந்த வாரம் நம்ம சயின்ஸ் 6ஆம் கிளாஸ் எழுதுவோம், அடுத்த வாரம் 7ஆம் கிளாஸ் போயிடுவோம், அடுத்த வாரம் 8ஆம் கிளாஸ் போயிடுவோம். கடைசி 6ஆம் கிளாஸ் சயின்ஸ் எப்போ எழுதுவோம்? 2 மாதம் கழித்து 6 to 10 மொத்தமாக எழுதும்போது எழுதுவோம். கரெக்டாக அப்படி தானே டெஸ்ட் எழுதுவோம். என்ன நடந்தாலும் நீ உனக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சு ரிப்பீட் ரிவிஷனை மனசில் வச்சுக்கோ. உன் மனசில் இருந்து அது மறக்காத வரைக்கும். இப்போ நேற்று ஒரு தம்பியை 20 திருக்குறள் படிக்க சொன்னேன். நேற்று அவர் படித்து முடிச்சுட்டார். ஒரு 1 வீக் கழித்து அவருக்கு எல்லாம் மறந்துடும். 1 மாதம் கழித்து சுத்தமாக மறந்துடும். அப்போ அவர்கிட்ட நாம் என்ன சொல்கிறேன்னா, தம்பி நாளைக்கு சும்மா இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் திருப்பிப்பார். ஒரு 4 நாள் கழித்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் பாரு. இன்னொரு 4 நாள் கழித்து இன்னொரு 10 நிமிஷம் பாரு. இப்போது உனக்கு நிச்சயமாக ஒரு 3 மாதத்துக்கு அது தாங்கும். அந்த ரிப்பீட் ரிவிஷன் அடுத்தாக்கில் தொடர்ச்சியாக நீ திருப்பி படிக்கும்போது அந்த குரலில் உள்ள நயம்லாம் புலப்படும். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்புன்னார் வள்ளுவர் இல்லையா? நம்ம படிக்க படிக்க அந்த நூலினுடைய நயம் புலப்படும். ஆஹா, என்ன அருமையாக சொல்லியிருக்காரு! நான் கூட இதோட மீனிங் இப்படி தான் நினச்சேன். தரமாக சொல்லியிருக்காரு, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு படிக்கும்போது படிக்கிறோம், என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னு. என்னும் எழுத்தும் வாழக்கூடிய உயிருக்கு கண் போன்றது அப்படின்னு. அடுத்தர படிக்கும் படிக்கும்போது தான் தெரியுது இந்த ஆளைய என்ன முதல்ல சொல்லி எழுத்தை ரெண்டாவது தான் சொல்கிறான். இந்த உலகத்தில் வரலாறெல்லாம் எழுத்தில் தானே வருது, என்ன எதுக்கு இந்த ஆள் முதல்ல சொன்னான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்தர படிக்கிறோம், அடுத்து படிக்கும்போது தான் தெரியுது, ஆஹா இதில் எத்தகைய அறிவியல் உண்மை இருக்குது. இன்றைக்கி காலம் எல்லாம் என்னில் தானே சொல்லிட்டுருக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை கம்ப்யூட்டர் டெக்னாலஜியும் நம்பர்ஸ் தான். இன்றைக்கி மொழி கூட பல மொழிகள் பேசுகிறாங்க, ஆனால் நம்பர்ஸ் ஒன்று தான். அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு தெரிய போய் தான் எண்ணும் அது அல்லாத ஏனைய எழுத்தும் இந்த இரண்டும் வாழக்கூடிய உயிருக்கு கண் போன்றது. உலகத்தை நம்ம இதன் மூலமாக தான் பார்க்குறோமே. இந்த அறிவு இல்லைன்னா நம்ம உலகத்தையே புரிஞ்சிக்க முடியாது. அதில் முதலிடம் எண்ணுக்கு கொடுக்குறாருன்னா
வள்ளுவருக்கு எப்படி தெரிஞ்சது என்ன தான் நாளைக்கு வருங்காலத்தில் உலகத்தை ஆள போகுதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற அற்புதம் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். நீ திருப்பி படிக்க படிக்க அரசியலமைப்பில் அவ்வளோ அழகாக இருக்கு.